ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வார்த்தை கற்றுக்க போகிறோம்னா பொசஷன். பொசஷன் அப்படின்றது தமக்கே உடைமையான சொத்து, நம்மளுடைய உடைமைன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பைக் வாங்குறோம்னா நம்ம கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம், அது நம்முடைய சொத்து, நம்முடைய உடைமை. ஸோ இதுக்கு வந்து நம்ம இங்கிலீஷில் பொசஷன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சி சோல்ட் மோஸ்ட் ஆஃப் யர் பொசஷன். அவள் அவளுடைய சொத்தில் முக்காவாசி என்ன செஞ்சுட்டா, வித்துட்டா. அப்போ இந்த இடத்துல பொசஷன் அப்படின்றது அவளுடைய சொத்து, அவளுடைய உடைமை அதை குறிக்குது, அப்படி தானே? சி சோல்ட் மோஸ்ட் ஆஃப் ஹர் பொசஷன், அவளுடைய சொத்தில் முக்காவாசி என்ன செஞ்சுட்டாவ, வித்துட்டா அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்களேன், பாலு பேக்டு ஆல் ஹிஸ் பொசஷன் அண்ட் லெஃப்ட். பால் என்ன செய்கிறான், அவனுடைய உடைமை, அதாவது அவனுடைய பைக்காக இருக்கலாம், அவனுடைய நகைகள், அவள் என்னெல்லாம் அவனுக்குன்னு சொத்தா ஒரு உடைமையாக இருக்கோ அதை ஃபுல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு என்ன செய்கிறான், நகர்றான். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.